இவனை பத்தி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பிரஸ்க்கு லீக் பண்ணு இப்பவே. எதுக்காக? எதுக்காகவா? அவனுக்கு மட்டும்தான் டிராமா பண்ண தெரியுமா? எனக்கும் பண்ண தெரியும். இப்போ இந்த பைத்தியக்காரன் தான் பசங்களை எல்லாம் பிடிச்சு வச்சிருக்கான்னு தெரிஞ்சா நாட்டு மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். ரகில், அவங்களோட தலைவன் பைத்தியக்காரங்கிறதுனால நமக்கு பொதுமக்களோட ஆதரவு கிடைக்கும் நினைக்காத. மக்களுக்கு பைத்தியக்காரங்களை தான் பிடிக்கும், நமக்கு வேற ஏதாவது வேணும். ஏற்கனவே ஏதாவது கேஸ் இல்ல பொண்ணுங்களை வச்சு வியாபாரம் பண்ணான்னு சொன்னா நிச்சயமா எல்லாருக்கும் கோபம் வரும். நானும் அப்படி பண்ணாத இருக்கேன். அந்த அளவுக்கு கீழ்த்தரமா நீ இறங்கிடாத. கரெக்ட், அப்படியே பண்ணலாம். பொண்ணுங்களை வச்சு வியாபாரம் பண்ணதுக்காக அவனை இதுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. யூரோப்பியன் மைனர் கேர்ள்ஸ் அவனோட ஆளுங்களை காட்டி கொடுத்ததுக்காக அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்ஃபார்மன் சொல்ல போறியா? உன் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போய் ஆக வேண்டியது நான் கவனிக்கிறேன். ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேளு ரகேல். என்ன பண்றேன்னு புரியுதுல்ல? நாம ஒருத்தனை களங்கப்படுத்த போறோம். களங்கப்படுத்த போறோமா? அப்படியா? இத பாரு இஞ்சல், நியூஸ் சேனல்ஸ்ல என் பேரு நாரிடுச்சு. உலகத்திலேயே மோசமான பொம்பளை நான் தானே இந்த நாடு நம்பிடுச்சு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி என்னோட ஹஸ்பண்ட் என்னோட குழந்தைய அவன் கூட வர சொல்லி கட்டாயப்படுத்துறான். இதெல்லாம் உனக்கு புரியலையா? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? என் குழந்தைய எப்படியாவது என்கிட்ட இருந்து பிரிச்சிருவான். அவன் கோர்ட்டுக்கு போய் உலகத்திலே மோசமான பொம்பளை இவ இவ கூட எல்லாம் என் குழந்தை வளரக்கூடாதுன்னு ஆர்கியூ பண்ணுவான். ஆனா குழந்தை என்னோட தான் இருக்கணும்ங்கறா. தெரிஞ்சே ஒரு தப்பான அவன் கிட்ட குழந்தைய ஒப்படைக்க மாட்டாங்க. என் அம்மாவே என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. ஜட்ஜ் நம்புவாரான்னு